வணக்கம் வணக்கம் ரமணன் அண்ணா வணக்கம் வணக்கம். நாங்கள் இன்று உங்களுக்கு எங்களுடைய சமையல் பக்கத்திலே தர இருக்கிறது வந்து முறுக்கு. இந்த முறுக்கு தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு உணவு. இந்த நாங்கள் இன்று முறுக்கு எவ்வாறு செய்வது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய சமையல் கலை நிபுணர் ரமணன் அண்ணா அவர்கள் வந்து முறுக்கு எவ்வாறு செய்வது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து வழங்குவார். இன்றைக்கு நாங்கள் இந்த முறுக்கை பற்றி தான் கதைக்க போகின்றோம். உண்மையிலே இந்த முறுக்குன்றது வந்து எங்களுடைய தமிழர்கள் பாரம்பரியத்தில் ஒரு பின்னி பிணந்த ஒரு உணவு. வந்து அதான் முறுக்கு, வடை, பாயாசம் என்று சொல்கிறது ஒரு மங்களகரமான நிகழ்வுகளில் வந்து இந்த உணவுகள் பரிமாறுறது. ஆகவே இன்று முறுக்கு சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் இதை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நண்பன் ஒருவருடைய பிறந்த நாளுக்காக ரமணன் அவர்கள் முறுக்கு செய்து கொண்டு வந்திருக்கின்றார். அந்த வகையிலே நீங்கள் இப்போது அந்த முறுக்கை பார்க்கலாம். வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு நான் ஊறுகின்றது. இப்போது ரமணன் உங்களுக்கு இது எப்படி செய்வது சம்பந்தமாக உங்களுக்கு விலாவாரியாக சொல்லுவார், நேயர்களுக்கு சொல்லுவார் என்று நினைக்கின்றேன். வணக்கம் சங்கரண்ணா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த கோதுமை மாவில் இருந்து இவ்வாறு ஒரு சுவை மிகு முறுக்கு ஒன்று செய்வது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்று பார்ப்போம்னு சொன்னால், ஒரு சுண்டு கோதுமை மா தேவை. அதே போல் தேவையான அளவு அந்த சுவையை ஊற்றுறதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வேணும். மிளகாய் தூள் வேணும். அதே போன்று தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு சுண்டு மா எடுப்போம்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேசக்கரண்டி அளவு உப்பு காணும். அதே போன்று கரிஞ்சீரகம் அல்லது வந்து எள் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போன்ற வந்து ஒரு தேவையான அளவு ஒரு உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு காப்போத்தல் அளவு தேங்கான்னு தேவை. இத்தகைய பொருட்களும் தேவை. உங்களுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். இந்த கருவேப்பிலையும் தேவையானது உண்டு. இப்போ நாங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செய்முறையை பற்றி பார்ப்போம் என்னென்னு சொல்லி. நீங்கள் இந்த எடுத்துக்கொண்ட ஒரு சுண்டு கோதுமை மாவை வந்து முதல்ல வந்து நீங்கள் நல்லா நீத்திப்பட்டியில் போட்டு நல்லா அவிக்கணும். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்களுக்கு இந்த கோதுமாவை அவிக்க வேண்டும். அவிச்சு எடுத்த மாவை வந்து நீங்கள் என்ன சொல்லணும், அது கட்டியாக இருக்கும். அவிச்சு அவிக்கும் போது நீதிப்பட்டியிலேருந்து விட்டு அவிக்கும் போது கட்டியாக இருக்கும். இந்த 15 நிமிடங்களுக்கு பின்னர் அந்த அவித்த மாவை வந்து இறக்கி அந்த கட்டி இல்லாமல் நல்ல தூள் தூளாக உடைக்க வேண்டும். அவிச்சு எடுத்த கோதுமை மாவை உடைச்ச பின்னர் அதை வந்து நீங்கள் நல்லா அந்த கட்டி தன்மை இருக்கும்னு சொன்னால் அது உங்களுக்கு எல்லாம் அச்சில் புளிகிறது கஷ்டமாக இருக்கும். இன்னும் நல்ல மாவாகிற வேலையில் மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்கோ. எடுத்து போட்டு என்னென்னு சொன்னால் இந்த அடிச்செடுத்த மாவோட வந்து இந்த தேவையான அளவு மிளகாத்தூள் சொன்னதானே, அந்த மிளகாத்தூள் அதோட வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு மேசக்கரண்டி அளவு தேங்காய், மற்ற கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எள்ளையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த எள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணின அந்த கோதுமை இந்த மிக்ஸி கலவையை என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா பிசைந்தெடுத்து கொள்ளுங்க. இப்போ பிசைந்தெடுக்கும் போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து ஆக டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆக அந்த தண்ணி பதத்திலும் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் டைட்டாக இருந்தால் சில புளியறதுக்கும் உங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும், அது விரவ மாட்டது. அதேபோல் தண்ணியாக இருந்தால் கூட என்று சொன்னால் முறுக்கு வந்து நாங்கள் சுட்டு எடுக்க வந்து முறுக்கு வந்து அந்த இலகல் தன்மையில் இருக்கும். தண்ணி கூடினா நிறைய தண்ணி பிடிச்சதுனா எண்ணெய் இழுத்து கூடும். ஆக முறுக்கு வந்து அந்த முறுக்கு நறுமுறு தன்மையில் இருக்காது. அளவாக தண்ணியை விட்டுத்தான் நீங்கள் பிசைஞ்செடுத்து கொள்ளவும். அப்படி பிசைஞ்செடுத்த மாவை நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் அச்சு முறுக்கு அச்சு இருக்குதானே, முறுக்கு அச்சு எடுத்து முதல்ல முறுக்கு அச்சுக்குள்ளே தேங்காயை பூசுங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒரு தட்டை எடுத்து தட்டில் அதுலேயும் வந்து நீங்கள் தேங்காயை பூசிக்கொள்ளுங்கோ. நீங்கள் எடுத்த தட்டில் வந்து தேங்காயை பூசி கொள்ளுங்க. அந்த அச்சுக்குள்ளே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்த மா கலவையை வந்து விட்டு நீங்கள் அப்போ அடி அச்சிலேயே புழிஞ்சு போட்டு அப்படி யோண்டா எடுத்து நல்லா கொதிக்கிற எண்ணெய், நல்ல எண்ணெய், நல்ல தேங்காய், அதாவது செக்கில் ஆட்டி சுத்தமான தேங்காயே, அல்லது நீங்கள் நாட்டு பசு மாட்டு நெய்யை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்தி சுட்டு கொள்ளலாம். நீங்கள் முறுக்கை நீங்கள் நல்ல எண்ணெயை வந்து வந்து கொதிச்சா பிறகு நீங்கள் அந்த புளிஞ்சு வச்ச அச்சு மூலம் புளிஞ்சு வச்ச அந்த முறுக்குகளை போட்டு வண்டா அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் சுவையான முறுக்கு உங்களுக்கு வந்து சேரும். இந்த லாக்டவுன் டைமில் வந்து உங்களுக்கு இந்த கோதுமை மாவில் வந்து முறுக்கு செய்வது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குமென்று நினைக்கிறேன். இப்போ நான் வழங்கிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று அமைகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.